ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். கங்குவா படம் ரொம்ப வருஷம் கழிச்சு சூர்யா அவருடைய தியேட்டர்கள் ரிலீஸ். ரொம்ப ஆர்வமா இருக்கும்போது பார்த்தா ஏகப்பட்ட கேஸ் போடுறாங்க, படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. புக்கிங்ஸ் பார்த்தாலும் அவர் ஒன்றும் பிரம்மாண்டமா இல்லையே. என்ன நடந்துகிட்டு இருக்கு சூர்யாவோட கேம்ப்ல? இப்போ சூர்யா ரசிகர்களும் இந்த படத்தை பெருசாக எதிர்பார்க்குறாங்க. ஆனால் காமனான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஹைப் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, படத்தில் வந்து அந்த டீசராக இருக்கட்டும், கடைசியாக இப்போ ட்ரெய்லராக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் அப்டேட்டடாக இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது மியூசிக் பார்த்திங்கன்னா படத்துக்கு ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்சு மைனஸ்ன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அவருடைய 50வது படமோ 100வது படமோ நினைக்கிற டிஎஸ்பியோட படம் இருந்தாலும் அதில் பழைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த தெலுங்கு படங்கள், தெலுங்கு பாடல்கள் அந்த மாதிரியே இருக்குது. ஒரு ஃப்ரெஷ் இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து இந்த கங்குவா படத்தை பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு புலி வாடை அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குங்கிற மாதிரி ரசிகர்கள் ஒரு பதட்டம் இருக்கு சார். உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி புலி வாடை அடிக்குது, ஏழாம் அறிவில் வந்து போதி திருப்பம் வாடை அடிக்குது, பல வாடை அடிக்குது, அதாவது பாகுபலி வாடையும் அடிக்குது சில இடங்களில். இல்லை, சூர்யாவுடைய இந்த படத்தை மட்டும்தான் அப்படி இருக்குது. ஆனால் இது கார்த்திக் சிவாஜியோட கூட அடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு படத்தை வச்சு சூர்யா வந்து பெருசாக வந்து அவருக்கு ப்ரீ புக்கிங் இல்லை, தியேட்டர்ஸ் கிடைக்கல, ஸ்க்ரீன் கிடைக்கிறதுலாம் கிடையாது. அமரனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஆரம்பத்துலேருந்தே ஒரு பூம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த மியூசிக்காக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், ப்ரொமோஷனாக இருக்கட்டும், படம் ஓரளவுக்கு நல்லா கண்டென்ட்டாக இருந்துச்சு. அவங்க பிடிச்சி போச்சு. படம் வந்து தியேட்டரில் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்க படத்தை எப்படி அவங்க தியேட்டர் ஒன்று எடுப்பாங்க? ஆனால் சூர்யா சார் மனசில் ஓடிட்டு இருக்குமா சார், என் கூட சரச மன்றத்துக்கே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி? ஏன்னா அஞ்சான் படம் நல்லா ஓடி இருக்கக்கூடிய படமாக கூட இருந்திருக்கலாம். லிகுசாமி அவர்கள் வந்துட்டு கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்குறன்னு சொன்ன அந்த ஒரு விஷயந்தான் படத்தை எங்கே கொண்டு போய் நடிச்சு நம்ம பார்த்தோம். ஆல்மோஸ்ட் இப்போ கங்குவாக்கு இப்போ 2000 கோடி தேவையில்லாமல் அவரோட முக்கியமான படங்கள்லாம் கூட இருந்தே யாராவது ஸ்லீப்பர் செல் மாதிரி வேலை பார்த்து அவர் காலி பண்ணுறாங்களா சார்? இல்லை, அவருக்கு வேணும்னே பண்ண போகிறாங்க. அப்படி ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்டஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கங்குவா படம் ரொம்ப வருஷம் கழிச்சு சூர்யா அவருடைய தியேட்டர்கள் ரிலீஸ். ரொம்ப ஆர்வமாக இருக்கும்போது பார்த்தா ஏகப்பட்ட கேஸ் போடுறாங்க, படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. புக்கிங்ஸை பார்த்தாலும் அவர் ஒன்றும் பிரம்மாண்டமாக இல்லையே. என்ன நடந்துகிட்டு இருக்கு சூர்யாவோட கேம்ப்ல? இல்லை, சூர்யாவுக்கும் இந்த படம் அவர் தயாரிக்கல, 2D கிடையாது. வேறு ஸ்டுடியோ க்ரீன் பண்ணுறாங்க. ஸ்டுடியோ க்ரீன் பண்ணாலும் அது ஒரு சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி தான் ஸ்டுடியோ க்ரீன் அவங்களுக்கு. அப்படிங்கும்போது அவர் ஏற்கனவே முன்னாடி பண்ண படங்கள், சில படங்களுக்கு உள்ள பெண்டிங் அமௌண்ட்ஸ்லாம் கூட கேட்க வேண்டியது இருக்குது. அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணப்பே ஒரு சிக்கல் வந்துச்சு. அது மாதிரி தான் ஒரு தயாரிப்பாளர், அர்ஜுன் தாஸ்ங்கிற ஒரு தயாரிப்பாளர் நீதிமன்றத்தில் போய் எனக்கு ஒரு 19 கோடி ரூபா பெண்டிங் இருக்குது, அதை கொடுத்துட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேஸை போட்டார். அந்த கேஸ் ரிலீஸ் ஆன பிறகு கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கு, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை நீங்கள் செட்டில் பண்ணிடணும் கோர்ட்டில் அப்படிங்கிற மாதிரி. அது ஆல்மோஸ்ட் அதை முடிச்சிருவாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது. ஏன்னா படம் வந்து தயாராகிடுச்சு, ரிலீஸுக்கு தயாரானதுனால அந்த பிரச்சனை வராது. இப்போ தியேட்டருக்கு வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்குது, படம் ரிலீஸ் ஆக போகுது நாளைக்கு. ஆனால் வந்து படத்துக்கு உண்டான எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது நெகட்டிவாக தான் இருக்குது. சூர்யா ரசிகர்களுக்கு வேணால் அந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்க்கலாம். தியேட்டருக்கெல்லாம் சூர்யா ஒரு ஹிட்டு ஒன்று கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா? நான் எதற்கு முடிந்தவன் பெருசாக போகல. அதுக்கு முன்னாடி வந்த படம் தான், ஒரு 4 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். 4 வருஷத்துக்கு பிறகு தான் ஒரு தியேட்டரில் ஒரு பெரிய ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சூர்யா இருக்கிறார். இப்போ சூர்யா ரசிகர்களும் இந்த படத்தை பெருசாக எதிர்பார்க்குறாங்க. ஆனால் காமனான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஹைப் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, படத்தில் வந்து அந்த டீசராக இருக்கட்டும், கடைசியாக இப்போ ட்ரெய்லராக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் அப்டேட்டடாக இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது டேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியல் டேரக்டர், சிவாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கமர்ஷியல் டேரக்டர், சிறுத மாதிரியான ஒரு படங்களை வந்து ரொம்ப பரபரப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர், ஒரு பீரியட் படம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அந்த படத்துக்கு ஒரு பெருசாக இல்லை. ரெண்டாவது மியூசிக் பார்த்திங்கன்னா படத்துக்கு ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்சு மைனஸ்ன்னு தான் சொல்கிறேன். அவருடைய 50வது படமோ 100வது படமோ நினைக்கிறேன் டிஎஸ்பியோட படம் இருந்தாலும் அதில் பழைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த தெலுங்கு படங்கள், தெலுங்கு பாடல்கள் அந்த மாதிரியே இருக்குது. ஒரு ஃப்ரெஷ் இல்லை. ஆனால் பிரம்மாண்டம் இருக்குது, உழைப்பு இருக்குது, மெனக்கெடுறாங்க, பெரிய அளவில் ப்ரொமோஷன்ஸில் நடக்குது. பட் அதில் ஒரு ஃப்ரெஷ் இல்லாமல் இருக்குது. பட் கதையை அவங்க வந்து எப்படி நடத்திட்டு போயிருக்கிறாங்க போர் அடிக்காமல் அப்படிங்கிறதெல்லாம் படத்தை பார்க்குறப்ப தான் தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து இந்த கங்குவா படத்தை பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு புலி வாடை அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குங்கிற மாதிரி ரசிகர்கள் ஒரு பதட்டம் இருக்கு சார். உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி புலி வாடை அடிக்குது, ஏழாம் அறிவில் வந்து போதி திருப்பம் வாடை அடிக்குது, பல வாடை அடிக்குது, அதாவது பாகுபலி வாடையும் அடிக்குது சில இடங்களில். அது எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லை. சமீபத்தில் வந்த ஒரு சில படங்களுடைய ட்ரெய்லர் நான் பார்த்துருப்போம், பார்க்குறப்பே ஒரு ஃப்ரெஷ் இருக்கும், புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ பணத்தை போட்டு செலவு பண்ணி இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு பேன் இண்டியா என்ன படமாக இத்தனை லாங்குவேஜில் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பண்ணுற படத்தை
ஒரு பெரிய டெக்னீஷியன்ஸை வச்சு பண்ணியிருக்கலாம், பெரிய மியூசிக் டைரக்டர், ஒரு பெரிய ஒரு பான் இண்டியா மியூசிக் டைரக்டர்னா நீ தமிழ்நாட்டில் இந்தியாவில் நமக்கு ஏஆர் ரஹ்மான் சொல்லலாம். எனக்கு ஹிந்திலையும் இருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அந்த மாதிரியான அனிருத்து இந்த மாதிரியான ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஒரு வேறு ஒரு செட்டப்பில் படம் பண்ணியிருக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் படம் ரொம்ப ஒரு பழைய டைப் ஆஃப் மூவியாக இருக்குது. ரெண்டாவது ரொம்ப லாங் கேப், ஒரு 4 வருஷம் 3 வருஷம் ஆச்சு இந்த படம், 3 வருஷம் ஆச்சு இந்த படம் ஆரம்பிச்சு. 3 வருஷத்துக்கு அவங்க ஏற்கனவே 2-3 தடவை டேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் படம் ரிலீஸ் ஆகுது. அது படத்துக்கு ஒரு ஹைப் பெருசாக இல்லை சார். ஆனால் இப்போ டிஎஸ்பியோட மியூசிக்கே இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஒன்றும் ஒட்டாமல் தான் இருக்குது. ஆனால் அவர் வந்து புஷ்பா 2 எல்லாம் போடும்போது சூப்பராக போகிறாரு. தெலுங்குக்கு மட்டும் அவ்வளோ நல்லா பண்ணிவிட்டு தமிழுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஓரம் வந்துனே பண்ணிகிட்டு இருக்காது? அது வாங்குறவங்களை பொறுத்து தான், டேரக்டரை பொறுத்து தான். நீங்கள் டேரக்டர் சொல்கிற டியூனை வந்து டேரக்டர் சொல்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு டியூன் போட போகிறாரு. அதை சூஸ் பண்ணுறது வந்து டேரக்டரோட வேலை தானே. இப்போ நீங்கள் தேவா மியூசிக் எடுத்தீங்கன்னா ஏஆர்எம் இது மெட்ராஸ் டாக்கீஸுக்கும் தேவா மியூசிக் பண்ணுவார். நேருக்கு நேர் ஆசையெல்லாம் வந்து தேவாதான் மியூசிக் யாரும் சொல்ல நம்ப மாட்டாங்க. ஆனால் வந்து இதே மாதிரி மற்ற டேரக்டர்ஸுக்கும் அவர் மியூசிக் போடுவார் கமர்ஷியல். அது டேரக்டரை பொறுத்து தானே, டேரக்டர் என்ன கேட்குறாரோ எப்படி வாங்குறாரோ இந்த சுச்சுவேஷன் எப்படி சொல்கிறாரோ அவங்கள்ட்ட இருந்து எப்படி இது வாங்குறாங்கன்றது அவங்க டேரக்டரை பொறுத்து தானே. அப்போ சிறுத்தை சிவாவுக்கு இந்த படத்தில் ஒழுங்காக வாங்க தெரியலையோ ஆடியன்ஸை இருக்கிற அளவுக்கு பாடல்களை அப்படித்தானே. அதுதானே உண்மை. புஷ்பா 2 போடக்கூடிய பாட்டு இந்த பாட்டு இந்த இதில் பாட்டு பெருசாக வந்து ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னா டேரக்டர் அதில் வந்து அவர் சூஸ் பண்ணலை சரியா? மியூசிக் டேரக்டர்கிட்ட மியூசிக் டேரக்டர் சூஸ் பண்ணிட்டாங்க. மியூசிக் டேரக்டர் இருந்து அந்த ஃபுல் பொட்டன்ஷியலை வாங்க முடியல, ஒரு ஃபுல் எஃபெக்டை வாங்க முடியல அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது. சமீப காலமாக சார் ஒரு பாடல் வந்துருச்சு அப்படின்னா ரீல்ஸில் எந்த அளவுக்கு அது ட்ரெண்ட் ஆகுதோ அந்த பாடல் ஹிட்டுன்னு நம்மளே முடிவு பண்ணிக்கலாங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. இப்போ இந்த படம் வந்துச்சு, இப்போ புஷ்பா வருது அப்படின்னும் போது அதோடய ரீல்ஸ் வந்துட்டு எல்லாரும் பண்ணுறாங்க, அதோடைய ஸ்டெப்பை போட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. பட் கங்குவான் இந்த ஒரு படம் வந்து ஒரு விதமான ஒரு சிம்டம்ஸோ இல்லை ரீல்ஸில் எதுவுமே பார்க்கலன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்துட்டு 2K கிட்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை மக்களை பொறுத்த வரைக்குமே ஒரு தோல்வியான ஒரு ஆரம்பம்ன்ற மாதிரி பார்க்குறாங்க. இல்லை 2K கிட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பீரியட் படத்துக்கு அவங்க பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பாகுபலி ஓடிச்சுன்னா பாகுபலி வந்து 40+ ஆடியன்ஸ் தான் தியேட்டர் ஃபுல் பண்ணது. 40+ என்ன பண்ணால் தியேட்டர் ஃபேமிலியோட கூப்பிட்டு போயிட்டான், கூட்டம் கூட்டமாக கூப்பிட்டு போய் படத்தை பார்த்துறாங்க. கண்டென்ட் வைஸாக அவங்க பிரம்மாண்டமாக இருந்ததுனால இந்த படம் போச்சு. இந்த நீங்கள் தியேட்டர் ஃபுல் பண்ணுறது யாருன்னா அந்த 2K கிட்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளைக்கு அவங்க தான் விரும்பி போய் படங்களை பார்க்கக்கூடியவர்கள். எப்பயுமே என்னென்னா அந்த 18 ஒரு 24 வருஷத்துக்குள்ள வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் எப்பயுமே சினிமா ஆடியன்ஸ். இன்றைக்கி இல்லை, காலங்காலமாக அவங்க தான் ஆடியன்ஸ். அதற்கு பிறகு அவங்க வந்து வேலைக்கு போயிடுவாங்க, கல்யாணம் ஆயிரும், படம் பார்க்குற அந்த இது கவுண்ட் கம்மியாயிரும். டெய்லி படம் வாரத்துக்கு ஒரு படம் பார்க்குற, வாரத்துக்கு 2 படம் பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு 24 வயசுக்கு மேலே ஆச்சு, வேலைக்கு போயிட்டாங்கன்னா வீக்கெண்ட் மட்டும் பார்ப்போம், அப்புறம் கல்யாணம் ஆச்சு தான் மாதத்துக்கு படம் பார்ப்போம், குழந்தை வச்சு தான் 6 மாதத்துக்கு ஒரு படம் பார்ப்போங்கிற மாதிரி படம் பார்க்குற அந்த இது தள்ளி பெறும். அப்போ இதை படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறது, படத்தை கொண்டாடக்கூடியவர்கள் வந்து இந்த 18 ஒரு 24 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இளம் ஆடியன்ஸ் தான். அவங்க தான் எப்பயுமே அவங்க தான் ஆடியன்ஸ், சினிமாவுக்கு ஆடியன்ஸ் அவங்க தான். அவங்களுக்கு இது வந்து ஒரு அந்நியப்பட்டு போய் நிற்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பாட்டோ, அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு காமெடியோ, அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமோ படத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் படத்தில் வந்து இப்போ ப்ரீ புக்கிங்கே பல இடங்களில் அது பெங்களூர்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. சென்னையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது, மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆனால் அப்போ கூட சார் பிவிஆர் மாதிரியான இடங்கள்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு 10 ஷோ, 8 ஷோ, 6 ஷோலாம் போகிற இடத்துல வந்துட்டு ஒரு தியேட்டரில் பிவிஆர் வந்துட்டு 3 ஷோ தான் போட்டிருக்காங்க, அதுலேயும் ஃபில் ஆகவே இல்லைங்கிறது வந்துட்டு இது சூர்யா படம் தானாங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையாக நமக்கு வருது. ஏன் இவ்வளோ தோய்வு இந்த படத்தில்? ஏற்கனவே சொன்ன காரணங்கள் தான், படத்தில் ஏதாவது ஒரு பாட்டு பெரிய அளவில் ஹிட் ஆகி வைரலாக இருக்கணும், இல்லை படத்தில் ஏதாவது ஒரு சீன் பெருசாக ஒரு வைரலாக இருக்கணும், இல்லை இப்போ அது ரெண்டாவது கரண்ட்டு படமாக இருக்கணும், லைவ் படமாக இருக்கணும், அது ஒரு பீரியட் படமாக வேறு இருக்குது அப்படிங்கும் போது அவர்களுக்கு வந்து அந்த பேசுகிற தமிழ், அந்த செந்தமிழில் பேசுகிறது அதெல்லாம் அவங்களுக்கு வந்து புதுசாக உள்ள இருக்குது. அந்த ஆடியன்ஸுக்கு அதெல்லாம் ஒரு புதுசாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து லவ் டுடே மாதிரியான படங்களை பார்க்கக்கூடிய ஆட்கள், வாழை மாதிரியான யதார்த்தமான படங்களை பார்க்கக்கூடிய நபர்கள், ஏதாவது ஒன்று இருக்கணும்ல, ஒன்று யதார்த்தம் இருக்குன்னா யதார்த்தத்தை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக மீறின ஒரு விஷயம் இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரியான படங்களே அவங்க நிறைய பார்த்துருக்குறாங்க இல்லையா, அந்த சாயல் நிறையா இருக்குது. இப்போ அமரன் வந்துட்டு ஆல்மோஸ்ட்டு நல்ல ரன் ஓடிடுச்சு, பட் இருந்தாலும் வந்துட்டு தியேட்டர்களில் இருந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஓடிடி ரிலீஸை தள்ளி வைங்கன்னு சொல்கிற அளவுக்கு அந்த படம் நல்லா போயிட்டுருக்கு. அந்த டைமில் வந்துட்டு இப்போ இப்படி ஒரு படம் வருது அப்படின்னும் போது இப்போ இதுக்கு தியேட்டர் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் 2nd பட்சம். பட் இதை நம்ம எப்படி சார் பார்க்குறது? சூர்யாவனுடைய படத்துக்கு புக்கிங் பெருசாக இல்லை, இன்னொரு படத்தில் சிவகார்த்திகேயன்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க சார் ஓடிடினு சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் வந்திருக்காருன்னா அது எப்படி? இல்லை, சூர்யாவுடைய இந்த படத்து மட்டும்தான் அப்படி இருக்குது. ஆனால் இது கார்த்திக் சிவாஜியோட படம் நடிச்சிட்டு இருக்காரு, அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு படத்தை வச்சு சூர்யா வந்து பெருசாக வந்து அவருக்கு ப்ரீ புக்கிங் இல்லை, தியேட்டர்ஸ் கிடைக்கல, ஸ்க்ரீன் கிடைக்கிறதுலாம் கிடையாது. மற்ற இந்த படத்துக்கு பர்டிகுலராக இந்த படத்துக்கு தான் கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு செட்பேக் இருக்குது. ஆனால் மற்ற படங்களுக்கு அது அடுத்த படத்துக்குலாம் பெரிய அளவில் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது மாதிரி அமரனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்தே ஒரு
ஒரு பூம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த மியூசிக்காக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், ப்ரொமோஷனாக இருக்கட்டும், படம் ஓரளவுக்கு நல்லா கண்டென்ட்டாக இருந்துச்சு. அவங்க பிடிக்கி போச்சு. படம் வந்து தேட்டர்லேயே திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்க படத்தை எப்படி அவங்க தேட்டர் ஒன்று எடுப்பாங்க? புரியுங்க, தேட்டர் என்ன தான் வாடகை கட்டி நீங்கள் தேட்டர் படத்தை போட்டாலும் அவங்களுக்குன்னு சில ஒரு இது இருக்கு இல்லையா? படம் ஆடியன்ஸ் வந்து திரும்பி போயிடக்கூடாது. தேட்டருக்கு இந்த அமரன் பார்க்க வர்றாங்க, டிக்கெட்டில் அமரனை தூக்கிட்டு நீங்கள் வேறு படத்தை போட்டிருக்கீங்கன்னா திரும்பி போயிட்டாங்கன்னா தேட்டர் ஓனர்ஸும் பார்ப்பாங்கல்ல. இதெல்லாம் சேர்ந்து வர்றது தான் சிறப்பு. இப்போ 2000 கோடி அடிக்கும் அப்படின்ற மாதிரி ஞானவேல் சொல்லியிருந்தார் இல்லையா? இப்போ புக் ப்ரீ புக்கிங்லேயே வந்துட்டு இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப பயமாகவும் பதட்டமாக இருக்கும். 100 கோடி 200 கோடி அது அடிக்கட்டும், 300 கோடி அடிக்கட்டும்ன்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது 2000 கோடி அடிக்கணும்னு ஒருத்தர் சொல்கிறார் இல்லையா, சாத்தியமா? இல்லை, அவர் வந்து ஒரு அதீத நம்பிக்கை அப்படிதான் சொல்ல முடியும். அதீத நம்பிக்கையின் வெளிப்பாடாக சொல்கிறாரு. அன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் கூட எல்லாத்தையும் அந்த பாஸை வச்சுக்கோங்க, சக்ஸஸ் மீட்டில் திருப்பி வாங்க. படத்துக்கு ஒரு ஹைப்பே, படத்தில் ஹைப் இல்லை, படத்துக்கு இவங்க ஹைப் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. சக்ஸஸ்ஸாக போகிறோம், பான் இண்டியா பண்ணுறோம், 2000 கோடி பண்ணுறோம், 2000 கோடி பண்ணுறோம், இப்போ இது வரைக்கும் தமிழில் பண்ணால் அது லாங்குவேஜ்லாம் பண்ணுறோம். என்ன தான் நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திர நடிகராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆந்திராவை தாண்டிட்டிங்கன்னா அவங்க வந்து புதுமுகங்கள் தான், அவங்களுக்குன்னு பெருசாக ஒரு மார்க்கெட் அங்கே இருக்காது. வேற தெரிஞ்சிருக்கலாம், ரஜினிகாந்த் மாதிரியான நடிகர், கமல்ஹாசன் மாதிரியான நடிகர் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுமே ஒழிய அவங்களுக்குன்னு ஒரு பெருசாக ஒரு ஓப்பனிங்லாம் இருக்காது. அந்த மாதிரி தான் இவரும். ஆனால் இவங்க அது ஒரு கோலாக 2000 கோடிங்கிறத ஒரு பிளான் பண்ணுறாரு. பட் அதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லைங்கிறத நான் நினைக்கிறேன். ஆனால் சூர்யா சார் மனசில் ஓடிட்டுருக்குமா சார், என் கூட சரசமன்றத்துக்கே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி? ஏன்னா அஞ்சான் படம் நல்லா ஓடி இருக்கக்கூடிய படமாக கூட இருந்திருக்கலாம். லிகுசாமி அவர்கள் வந்துட்டு கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்குறேன்னு சொன்ன அந்த ஒரு விஷயந்தான் படத்தை எங்கே கொண்டு போய் நடிச்சு நம்ம பார்த்தோம். ஆல்மோஸ்ட் இப்போ கங்குவாக்கு இப்போ 2000 கோடி தேவையில்லாமல் அவருடைய முக்கியமான படங்கள்லாம் கூட இருந்தே யாராவது ஸ்லீப்பர் செல் மாதிரி வேலை பார்த்து அவர் காலி பண்ணுறாங்களா சார்? இல்லை, அவருக்கு வேணும்னே பண்ண போகிறாங்க அப்படி. ஆனால் அப்போ கூட நமக்கு தெரியல சார், பேசுறது தப்பான விஷயம்னு அவங்களுக்கு தெரியாது சார். இது இல்லை இல்லை, ஞானவேல் ராஜாவை பொறுத்த வரைக்கும் சூர்யாவால் சினிமாவுக்கு வரப்பட்டவர், சூர்யா ஃபேமிலியால் ஒரு சினிமா தயாரிப்பாளர் ஆகப்பட்டவர், அந்த குடும்பத்தில் ஒரு நபர் அப்படிங்கும் போது அதை வந்து இது பண்ணணும் பார்ப்பார். அதை கொஞ்சம் ஓவராக அன்னவரார் வழிவிடு அன்னவரார் வழிவிடுன்ற மாதிரி இவர் அதை கொஞ்சம் பில்டப் தான், அது பில்டப்பை கொடுத்துட்டே இருக்கார். அது அவங்களுக்கு தெரியும். உண்மைதான். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் வந்துட்டு சூர்யாவால் ஞானவேல் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாருன்னு, ஞானவேல் பண்ணுற வேலை வந்துட்டு ஞானவேலால் சூர்யா வெளியேறிடுவார்ன்ற ஒரு பதட்டம் வந்து ரசிகர்களுக்கு வருது இல்லை? இல்லை, இனிமேல் அடுத்தடுத்த படங்களில் அவர் கன்சிடர் பண்ணுவார் இல்லையா? இப்போ அடுத்த படங்கள் ஞான ராஜா கூட பண்ணல, அடுத்து அவரே ஒரு கம்பெனி வச்சுருக்கிறாரு, அப்புறம் இன்னொரு கம்பெனி வச்சுருக்கிறாங்க, வெளி கம்பெனியும் படம் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அடுத்தடுத்து இப்போ பாடங்கள் கற்றுக்குருவார்ல. ஆனால் ஏற்கனவே வந்துட்டு சார் ஞானவேல் அவர்களோட வந்துட்டு ஒரு சின்ன முரண் ஏற்பட்டதாகவும் சூர்யா அதனால் வந்து தள்ளியிருந்ததாகவும் ஒரு பேச்சு இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இவ்வளோ பெரிய படத்தை, இவ்வளோ பெரிய பொருட்செலவில் நடக்காது இந்த படத்தை வந்துட்டு ஏன் ஞானவேல்கிட்ட கொடுக்கணும்? இல்லை, நீங்கள் ஒரு நண்பர் உறவினர் அவரால் சினிமா கூட அழைத்து வரப்பட்டவர், ஆல்ரெடி அவர் முன்னாடி படம் பண்ணால் சரியாக போகல, ஆனால் எனக்கு ஒரு டேட் கொடுங்க நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஒரு நட்பின் அடிப்படையில் கொடுத்துருக்கலாம். அதனால் அவங்க அட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய ப்ராஜெக்டாக அதை கொண்டு போய் அண்ணன் நான் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டார் ஆகிறேன் பாரு அப்படிங்கிற ஒரு இதில் அவர் இறங்கியிருக்கிறாரு. பட் அது எந்த அளவுக்கு கை கொடுக்குங்கிறது பட ரிலீஸ் ஆனப்புறம் வந்துச்சு. ஒவ்வொரு நடிகருக்குமே வந்துட்டு ஒரு உச்சம் இருக்கும். அந்த உச்சம் அந்த ப்ரைம் டைம் வந்துட்டு எவ்வளோ கூட மெயின்டைன் பண்ணுறாங்களோ அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு லாங் டைமை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சூர்யா அந்த ப்ரைம் டைமை தாண்டி இறங்கி வராரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏதாவது இருக்குதா? இல்லை, ப்ரைம் டைம்னா உள்ள எல்லாருக்குமே ஒரு காலகட்டம் தான். சூர்யா காலகட்டங்கள் நடித்த எல்லாருமே அஜித் விஜய்லாட்னா விஜய் வந்து இதுக்கு போயிட்டார், அரசியலுக்கு போயிட்டார். அஜித் வந்து கார் ரேஸுக்கு போயிட்டார். மற்ற நடிகர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலகட்டங்களில் ஸ்ரீகாந்தாக இருக்கட்டும், மற்ற பரத்தாக இருக்கட்டும், அவங்களாம் இன்றைக்கி வந்து பெருசாக இல்லை. அப்படிங்க போது அந்த கேட்டகரியில் உள்ள நடிகரில் இன்றைக்கி சூர்யா மட்டும்தான் நிற்கிறார். அதே பெரிய சாதனை இல்லை. அதான் இப்போ நிற்கிறார் அப்படின்னும் போது இனிமேல் நிற்பாராங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்துட்டு அவருடைய அவருடைய படங்களை வச்சே தான் நிறைய இடங்கள் வருது. இப்போ ஜெய்பி மாதிரியான படங்கள், சூரரை போட்ட மாதிரியான படங்கள் வந்துட்டு அற்புதமான படங்கள், ஆனால் அது ஓடிடிக்கு போயிடுது. ஸோ தேட்டரிகள் வரமாட்டேங்குது. தேட்டரிகளில் வர படங்கள் எதுவுமே வந்துட்டு மக்களுக்கு ஈர்ப்பு கொடுக்க மாட்டேங்குதுன்னு போது 2K Kids வந்துட்டு சூர்யா வந்து மறந்துடுவாங்களோன்ற ஒரு பதட்டம் ஒன்று இருக்குல்ல? இல்லை, இந்த ஒரு படம் கிடையாது, வரிசையில் லைனப் வச்சிருக்கு. அடுத்து ஆர்ஜே பாலாஜி ஒரு படம் இருக்குது, அடுத்து கார்த்திக் சிவபாஜியோடைய படம் இருக்குது. இந்த ஒரு லைனப் இருக்கு இல்லையா, வரிசையாக லைனப் இருக்கு இல்லையா, அந்த படங்கள்லாம் அவங்களுக்கு இந்த படமே சப்போஸ் முன்னப்பின் ஆனாலும் கூட அது உங்களுக்கு கை கொடுக்கும் இல்லையா? அது ஒரு பெரிய தேட்டர்கள் அவர் கிட்ட கொடுக்கலாம். ஒரு படத்தை வச்சு ஒட்டுமொத்தமாக ஒரு கேரியரை நம்ம வந்து இது பண்ண முடியாதுல்ல. சரி, ஆனால் சூர்யா வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல தடம் மாறுறாரு சார். ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் கமலுக்கு அடுத்தபடியாக அந்த கலை வாரிசுங்கிற மாதிரி கமல் இடத்த பிடிச்சிருவாருன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் ஒரு ரஜினிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ளே போய் அந்த மாதிரி ஏதாவது கமர்ஷியலாக பண்ணணும்னு அந்த இடத்த இழந்துடுறாரு. இல்லை, ஒரு பெரிய டேரக்டரோட 3 படத்தை விட்டுட்டார். அது பெரிய அது என்ன காரணம்னு நமக்கு தெரியல. காரணம் அவருக்கு தான் தெரியும். அதான் புறநானூர் வந்து சுதா குங்கராவோட பாலா அவர்களோட வணங்கான் இதெல்லாம் வந்து இப்போ அதெல்லாம் வந்து ஸ்கிப்பான படம் தானே, அவர்கிட்டருந்து போன படம் தான். அதையெல்லாம் கூட வந்து அவர் ஏன் விட்டார், கதை இவருக்கு பிடிக்கலையா, இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஒன்றும் சரியாக தெரியல. கதை பிடிக்கலன்ற மாதிரியாக தான் சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரியான படங்களே அவர் ஸ்கிப் பண்ணிருக்கக்கூடாது. ஒரு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு இயக்குநருடைய படங்களே அவர் ஸ்கிப் பண்ணிருக்கக்கூடாது.
ஆனால் பொதுவாக வந்துட்டு சூர்யா ரிஜெக்ட் பண்ண படங்கள், அதாவது நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ண படங்களை சூர்யா எடுத்துப்பாரு, அது மிகப்பெரிய வெற்றியாகும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது, கஜினிலேருந்து காக்க கக்கலேருந்து. ஆனால் சூர்யா ரிஜெக்ட் பண்ண படங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் வரும்போது அந்த படம் அதுக்கப்புறம் பெருசாக டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது. சூர்யாவுக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய படங்கள் சரியாக வர மாட்டேங்குது. உதாரணத்துக்கு வந்துட்டு துருவ நட்சத்திரம்னு ஒரு படம், அதுதான் அவர் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்புறம் கருத்து வேறுபாடு காரணமாக மாறி அது அஞ்சானாக மாறிச்சு. இன்றளவுக்கும் துருவ நட்சத்திரமும் வரல, அஞ்சானும் ஹிட் ஆகல. ஆல்மோஸ்ட் அந்தந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்போ வனகானிலே பார்த்திங்க அப்படின்னா, வனகான் வேணாங்கிறாரு, ரெண்டு மூணு படங்கள் வேணாம், குரணாவில் வேணாங்கிறாரு, அப்படி இருந்துட்டு இப்போ கங்குவாவுக்கு வராரு, எங்கேயோ தப்பு பண்ணுறாரோ. இல்லை வனகானில் நடந்த பிரச்சனையே வேறு. வனகானில் வந்து நந்தாவில் பார்த்த சூர்யாவா பாலா பார்த்தார். இன்றைக்கி சூர்யா அதுக்கு பிறகு எங்கேயோ வளர்ச்சி ஆகிட்டார். ஆனால் பாலாவும் அதுக்கு பிறகு ஒரு பெரிய வளர்ச்சியாக போயிட்டார் வச்சுங்களேன். அந்த ரெண்டு பேருமே பழைய நிலைமையோடு அங்கே ட்ராவல் பண்ண முடியல. அந்த அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு சூர்யாவை அவர் ஹேண்டில் பண்ண மாதிரி இங்கே பண்ண முடியல. இன்றைக்கி அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் சூர்யாவாக இருக்கிறார். அந்த மாதிரி சில விஷயங்களை இன்றைக்கி பண்ண முடியாது. அதில் ஒரு சின்ன அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கிளாஸ் ஆகி அந்த படம் பண்ணிச்சு. புறநானூரை பொறுத்த வரைக்கும் கதை விஷயத்தில் சில சேஞ்சஸ் சொல்லியிருக்கிறார். அது டைரக்ஷன் டைரக்டர் தரப்பில் வந்து முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இது எடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு படமும் அவங்க விலகி போனதுக்கு காரணம் இதுதான். பட் இப்போ உள்ள கங்குவாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண படம், ஒரு பான் இண்டியா மூவியாக பண்ணணும்னு நினச்ச படம் அப்படிங்கும்போது இது அதை வந்து அது ஒரு வேறு கேட்டகரி. அந்த இடத்தையும் வந்து சூர்யா வந்து நீங்கள் மிஸ் ஆக மாட்டாருங்கிறத நான் பார்க்குறேன். அப்போ ஏன்னா இப்போ அமரன் படத்தை பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னது என்னன்னா, சிவகார்த்திகை நல்லா நடிச்சிருந்தான்றதை தாண்டி சூர்யா நடிச்சிருந்தா அந்த கதாபாத்திரத்தில் ஒரு உயிர் இருந்திருக்குங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. ஆனால் இப்போ புறநானூரை வந்துட்டு சிவகார்த்திகை நடிக்க போகிறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சூர்யாவை வந்துட்டு கற்பனை பண்ணி வச்சிருந்த எல்லா கதையும் சிவகார்த்திகனுக்கு போயிட்டே இருக்குங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது, அப்போ நல்ல கதையெல்லாம் சிவகார்த்திகனுக்கு போயிட்டு ஒரு மாதிரியான கதைகள்லாம் வந்துட்டு சூர்யாவுக்கு வருதாங்கிற ஒரு பதட்டம் வருது. இல்லை அப்படி கிடையாது, அமரன் படம் சூர்யாவுக்கு வரலே. இல்லை வரல, இல்லை இந்த கதாபாத்திரம் நடிச்சிருந்தா நல்லாயிருக்கும். இல்லை அது என்னன்னா, சூர்யாவை வந்து ஒரு மிலிட்டரி மேனாக நம்ம பார்த்துட்டோம், ஒரு ஃபிட்டான ஆஃபீஸராக பார்த்துருக்குறோம். இந்த பாடி ஃபிட்டாக வச்சுருப்பார், ஒரு சிக்ஸ் பேக் வச்சுருப்பார், இந்த கெட்டப்போ அவர் போட்டு ஒரு மிலிட்ரி கெட்டப்போ அவர் போட்டு வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு அவருடைய ரசிகர்கள் சினிமா ரசிகர்களுடைய ஆசை பார்த்து. பட் அதில் வந்து அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது அந்த படம் பண்ணிட்டாங்க. இப்போ சூரரை போட்டுற பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒரு மூணு பீரியட் கதையாக இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டு, அதுக்கு பிறகு காலேஜ் முடிச்சு வெளியே வர்றப்போ, அது மாதிரி ஒரு மூணு போர்ஷன் சொல்கிறாங்க. ஒரு மூணு போர்ஷன் கதை, மூணு சேஞ்ச் ஹவுஸ் வேணும் அப்படிங்கும்போது சூர்யாவுக்கு வச்சு சூட்டபிளான கதை அது, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஸ்கிரிப்ட் வைஸ் அவர் ஏதோ சில சேஞ்சஸ் சொல்லியிருக்கிறாரு, அதுதான் அவங்களுக்கு மிஸ் ஆகிருக்கு. இப்போ சூர்யா மிஸ் ஆன கதையை வந்து சிவகார்த்திகேயன் தேடி போய் பண்ணலையே, அப்படி கிடையாது. இப்போ இந்த படம் அமரன் டைரக்டர் வந்து தனுஷ் படம் பண்ணுறாரு அடுத்த படம், அதெல்லாம் இல்லை. வெற்றி யார் பண்ணுறாங்களோ அவங்களே பயன்படுத்திக்கிறாங்க, எந்த நடிகராக இருந்தாலும் நல்ல ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அவ்வளோதான். இதில் வந்து அவர் விட்டதை நான் பிடிக்க போகிறேன், அவர் ரிஜெக்ட் பண்ண கதையை நடிச்ச நடிக்க போகிறாங்கிற எந்த விதமான பர்பஸும் கிடையாது. பட் அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு அப்படி ஆட்டோமேட்டிக்காக அமையிறது தான். வேட்டையனுடைய டேட்டில் தான் வந்துட்டு கங்குவா வர மாதிரி இருந்தது. வேட்டையன் வருது, தலைவர் வராதுங்கிறதுனால வழி விட்டாங்க. இப்போ அவங்களுக்கு யோசிச்சிருப்பாங்களோ, அந்த டைம்லேயே நம்ம வந்திருக்கலாம் அப்படின்னு. இல்லை அந்த டைம் வந்திருக்கலாம், ஏன்னா இந்த டைம் வந்து மழையும் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மழையும் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது அந்த நேரமே வந்திருந்தாலும் கூட ரெண்டும் அது ஒரு சினிமா பார்க்கக்கூடிய மூணாம் டைம் மாதிரி இருக்கும். ஒன்று வேட்டையன் கிடைக்கலாம் எதுக்கு போயிருப்பாங்க, ரெண்டு படமே கூட போயிருக்கு, நல்லா போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எதுக்காக அவன் தள்ளி போட்டாங்கன்னு தெரியல. வேறு பெரிய படம், பெரிய நிறையா ஸ்க்ரீன் கிடைக்க போகிறாங்க. ரெண்டாவது இந்த படம் சோலோவாக பண்ணுறப்ப நிறைய ஸ்க்ரீன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நிறையா அவங்க யோசிச்சு தான் இப்போ வந்திருக்காங்க. சோலோவாக நம்ம இறங்குவோம், ஒரு பத்து நாளைக்கு படம் கிடையாது, நல்லா போகும் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே அமரன் ஒரு பெரிய தியேட்டரை ஆக்கிரமிப்பு பண்ணி உட்காந்துருக்கு, அதை உடச்சிட்டு தான் இந்த படம் பெருசாக வெற்றி பெற்று ஆக வேண்டிய சூழ்நிலையில் நிற்கிது. கங்குவா பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்று சொன்னாங்க சார், அது தமிழில் ஓடுதோ, மலையாளத்தில் ஓடுதோ, தெலுங்கில் ஓடுதோ, ஹிந்திக்காரன் பட்டக்கன் தான் இந்த படத்தினுடைய சோர்ஸே, பார்க்க போகிறாங்க, கொண்டாட போகிறாங்கன்னு சொல்லி சொல்லும்போது, அப்படிப்பட்ட பாம்பேலே வந்துட்டு தியேட்டர்ஸ் ஃபில்லே ஆகலை. ஆல்மோஸ்ட் சும்மா ஒரு ரூபா தான் ஃபில்லாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ரிப்போர்ட்டர் கூட ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க ஃபில் ஆகலைன்னு போது, அவர் சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு. இன்னும் எத்தனை நாள் வெயிட் பண்ணணும்னு வரை தெரில. என்ன தான் சார் அந்த பாம்பே, ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து படத்துக்கு பெருசாக ப்ரீ புக்கிங் இல்லை. சென்னையிலேயே பல தியேட்டரை வந்து அந்த ஆப்பிலே ஓப்பனே காட்ட மாட்டேங்குது. பல தியேட்டரில் இன்னும் கடைசி ஒரு ரெண்டு மூன்று தான் ஃபுல்லாக இருக்குது. அப்படிங்கும்போது படத்துக்கு ஒரு பெருசாக எதிர்பார்ப்பு இல்லை. நீங்கள் அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் அவரை புஷ் பண்ணி நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அங்கே ப்ரொமோட் பண்ண நினச்சாலும் அவர் அங்கே ஃப்ரெஷ் தான். அங்கே அவங்களும் ஹிந்தி பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு நடிகர் அவ்வளோ தான். அப்படி தான் அந்த படத்தை பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு பெருசாக ஹைப்பெல்லாம் புக்கிங் இருக்க, படம் ஒரு வேளை நல்லா இருந்து பிக்கப் ஆகி ஒரு பெரிய லெவலில் போய் அதை டாக் ஆகி மவுத் டாக் ஆகி அதுக்கு பிறகு ஆடியன்ஸ் உண்டா உள்ளே வரலாம். ப்ரீ புக்கிங்லாம் அங்கே எதுவுமே இருக்காது. ஆனால் தயாரிப்பாளருடைய கான்ஃபிடன்ட் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாதுங்கங்களா, அது மாதிரி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு இருப்பார். அநேகமாக அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஒரு இன்டர்வியூ கொடுப்பாராங்கிறது தெரியல. உண்மைதான் சார். ஆனால் பொதுவாக வந்துட்டு தமிழன் மட்டும்தான் வெளியிலேருந்து யார் வந்தாலும் வரவே இருக்கிறான்.
நம்ம எங்கேருந்து எங்கே போனாலும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அடித்து ஓட விட்றது தான் நிலையாக இருக்குது. அப்படியே இல்லைன்னா கூட மீடியா ரீதியாகவும் சரி எங்கேயாவும் சரி நம்மளோட நெகட்டிவிட்டியை வந்துட்டு தான் அங்கே வீடியோவை வரும். இப்போ சூர்யாவை கூட வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு பாம்பேயில் ஒருத்தர் கேட்குறாரு, ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு. சூர்யாவை லேட்டாக வரப்போறாரு, அவரோட நவரசநாயகன் கார்த்திகா அண்ணன் கரெக்டாக டைமுக்கு போகிறவர். யாராவது அவங்க சொல்லியிருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுறவங்க லேட் பண்ணியிருப்பாங்க, சூர்யா லேட்டாக வந்துருப்பார். ஆனால் அங்கே ஒரு நடிகரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க இல்லையா, இதே சல்மான் கானையோ ஷாருக் கானையோ பார்த்து அந்த கேள்வியை கேட்ட முடியுமா அங்கே இருக்கிற மீடியா? ஸோ அப்படின்னும் போது ஒரு தமிழன் அங்கே போகும்போது மட்டும் ஏன் சரி இவ்வளோ ஓட்டு அடிக்கிறானுங்க? இல்லை நம்ம நான் ஏற்கனவே நான் பல இன்டர்வியூ நம்மளே கூட பேசியிருக்கோம். அதாவது பாலிவுட்டு சினிமாவை பொறுத்த வரைக்கும் அரசியல், இப்போ ரவுடிசம், ரெண்டாவது ஃபினான்ஸ் எல்லாம் மிங்கிள் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி. அதில் ஒரு ஒரு உச்சத்துக்கு போன பிறகு அவ்வளோ சீக்கிரம் அங்கே போக முடியாது உள்ள. இப்போ சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஒரு சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அவ்வளோதான். அங்கே நீங்கள் வந்து நீங்கள் ஷாருக் கான் நீங்கள் கேட்க முடியாது அங்கே போய். ஷாருக் கான் வந்து ஒரு 50 பவுன்சர்ஸ் கூட உள்ள வருவார். இன்றைக்கி போலீஸ் பாதுகாப்பு அவர் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது சல்மான் கான் வந்தார்னா அவரும் ஒரு 50 பவுன்ஸ் வச்சுருவார், அவரும் போலீஸ் பாதுகாப்பில் அவர் வருவார். அப்படிங்கும்போது அவங்களாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு, ஒரு ரவுடிசம் பேக்ரவுண்டு, அங்கே நிறைய நடக்குது. எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பாலிவுட். ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு பெரும் கடலுக்குள்ளே ஒரு சின்ன கட்டுமுறை மாதிரி தான் நம்ம போகணும். அதில் போய் வெற்றிகள் தான் உங்களை அங்கே தக்க வைக்கும், தீர்மானிக்கும், உங்களை அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் நகட்டும். அப்படிங்கும்போது இப்போ அவங்க போகிறது இந்தியை பொறுத்த வரைக்கும் சூர்யா வந்து ஒரு புதுமுக நடிகர் தான். அந்த ரேஞ்சிலலாம் அவருடைய நிலைமை அங்கே. அப்படிங்கும் போது அவர் கேட்குறாங்க, இங்கே நிற்கிற இதை போய் கேட்க முடியுமா? ஏற்கனவே வந்து ரகுமான் தான் அந்த இதை உடச்சிது. ரகுமானை வந்து நார்த் இந்தியாவில் ஒரு படத்துக்கு ஆரம்பத்தில் வளர்ந்துக்கிட்டு வர்றாரு. ராம்கோபால் வருமா ரகுமானை பயன்படுத்தணும்னு சொல்கிறாரு. இன்னொரு படம் அதே கம்பெனி வந்து சஞ்சீதத்தை வச்சு பண்ணுறாங்க. சஞ்சீதத்தை வச்சு பண்ணுற படத்துக்கு அப்போ அனுமாலிக் தான் ரொம்ப பீக்கில் இருக்கார். நிறைய பாசிக்கர் அது இது நிறைய பேக் டு பேக் ஹிட் கொடுத்து இந்தியாவில் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அனுமாலிக் தான். ரெண்டு பேர் அந்த மியூசிக் டைரக்டர் தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சவுத் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் ரகுமான் வர்றாரு, யாருக்குனே ரோஜா பண்ணியிருக்காரு, ஜென்டில்மேன் பண்ணியிருக்காரு, நல்லா ஹிட் சாங் கொடுத்துருக்காரு அப்படின்னு. அப்போ யாருக்குன்னு ஒரு படம் பண்ணாருன்னு வேண்டாம் விருப்பம் தான் அவரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த படம் தான் ரங்கீலா. மொத்தம் 7 பாட்டு 8 பாட்டு. அந்த பாட்டுக்காகவே படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதற்கு பிறகு ஹிந்தியில் இருக்கக்கூடிய ராம்கோபால வர்மா கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டார். அதுக்கு பிறகு சுபாஷ் கையா இருக்கட்டும், பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் நடிகர்கள்லாம் டைரக்டர்லாம் சென்னையை நோக்கி ரகுமானை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அப்போ திறமை தான், திறமையில் நீங்கள் எல்லாத்தையும் உடச்சி மேலே வந்துடலாம். திறமையும் வெற்றியும் தான் உங்களை கொண்டு வந்துடலாம். இன்றைக்கி சூர்யாவை பொறுத்த வரைக்கும் கங்குவா பெரிய ஹிட்டு அப்படின்னா நாளைக்கு அந்த ரிப்போர்ட்டருக்கு சூர்யாட்ட கேட்க மாட்டார். அப்போ அந்த வெற்றியும் திறமையும் தான் அடுத்த அடுத்த இடத்துல கொண்டு போகும். இதில் வந்து நம்ம வந்து இதை பார்க்குறோம், நம்ம சவுத் இந்தியனா உள்ளோட மாதிரி அந்த பாசியாலிட்டியும் இருக்குது. பட் அதை தாண்டி அதை உடைக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய வெற்றி தேவைப்படும். ரொம்ப நன்றி சார். Holidays nalai nama K Travels dam Tamilagathin munnani travels nirvanam. Plan your happy trips with K Travels.